வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற மூணு முக்கியமான தமிழ் படங்கள்ல அடுத்த படம் இந்த ரகு தாத்தா. ஆக்சுவலி இந்த படத்தை தான் முதல்ல பார்த்தோம். என் நேரத்தைக்கே ஈவினிங் ப்ரெஷ் ஷோலாம் போட்டாங்க, பட் நைட் லேட்டாக வந்து ரிவ்யூ ஷூட் பண்ண முடியல. காலையில் 9 மணிக்கே தங்கலான், ஸோ அதனால் அதை முதல்ல முடிச்சுட்டு இப்போ இது. நாளைக்கு டிமாண்டே காலனி பார்ட் 2 உடைய ரிவ்யூ வரும். ஃபார்ஸி, ஃபேமிலி மேன் மாதிரியான வெப்சீரிஸில் ரைட்டராக ஒர்க் பண்ண சுமன் குமார் இந்த ரகு தாத்தாவை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய ட்ரெய்லர், ஒரு வீடியோ சாங் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஆனால் பொதுவாகவே ஹியூமர் படங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ காமெடி படம் எடுக்கிறது பெரிய ரிஸ்க், அதை ரிவ்யூ பண்ணுறதும் ஒரு பெரிய ரிஸ்க் தான். பட் என் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆஃப் ரேட் பார்த்தேன், இந்த ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள்லாம் அவ்வளோ சிறப்பான அனுபவங்கள் நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபிங்கர்ஸை கிராஸ் பண்ணிகிட்டே தியேட்டர் உள்ள நுழைஞ்சேன். அப்படி பார்த்தா இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மைல்ட் ஸ்பாய்லர்ஸ் அஹெட். ரகு தாத்தா லேட் 60s நடக்கிற கதை. வள்ளுவன்பேட்டைங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க கீர்த்தி சுரேஷ். மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படிங்கிறத அப்போவே அழுத்தம் திருத்தமாக ஃபாலோ பண்ணுற, ஃபார்வர்டான புரட்சிகரமாக திங்க் பண்ணுற ஒரு பெண்மணி. புனைப்பெயரில் கதைகள்லாம் எழுதிட்டு வராங்க. கல்யாணமே வேணாம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வீட்டில் தாத்தா எம்எஸ் பாஸ்கருக்கு ரொம்ப செல்லமாக இருக்காங்க. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஆல்ரெடி இந்தி திணிப்பு பண்ணுற மாதிரி ஒரு இந்தி சபாவை ஆரம்பிக்க வந்த அனந்த் சாமியை போராட்டம்லாம் பண்ணி விரட்டி அடித்த பெருமை கீர்த்திக்கு இருக்குது. அவங்களுக்கு வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. பட் அதுக்கு முக்கியமான கண்டிஷன், ஒரு இந்திய எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்ட ப்ரமோஷனே வேணாம் அப்படின்னு அதையும் வேணாம்னு சொல்லிடுறாங்க. இப்படி தீவிரமாக ஹிந்தி திணிப்பை எதிர்த்துட்டு வந்த கீர்த்தி சுரேஷோடைய வாழ்க்கையில் அந்த இந்தியை கற்றுக்கிட்டு இந்திய எக்ஸாம் எழுதினாதான் ஒரு பெரிய தலைவலியிலேருந்தே தப்பிக்க முடியுங்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. அது என்ன சூழல், கீர்த்தி ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அந்த தலைவலி என்ன, அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த ரகு தாத்தா. பல வருஷங்களாக காணாமல் போயிருந்த சாமிங்கான கான்ஃபிடென்ட்டான கீர்த்தி சுரேஷை இந்த படத்தில் திரும்ப பார்க்க முடிஞ்சது. அழகான அறிவான பொண்ணுங்கிற டெம்ப்ளேட்டில் பக்காவாக செட் ஆகிருக்காங்க. அஷ்யூர்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், காமெடி சீன்ஸில் சின்ன சின்ன பஞ்சஸில் அவங்க டைமிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எமோஷனல் காட்சிகள்லையும் கோபப்படும் போதும் இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மீட்டர் பிடிச்சி சென்சிபிளாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. படத்தோட அடுத்த முக்கியமான கேரக்டர் ரவீந்திர விஜய் ஆரம்பத்தில் அப்பாவியாகவும் போக போக ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் காட்டியிருக்காரு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ட்டூனிஷாக போனாலுமே கூட எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. பட் எனக்கு பர்சனலாக அவர் ஆரம்பகட்ட காட்சிகளில் பண்ண மாதிரியே செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் சட்டிலாகவே ப்ளே பண்ணிடலாமே தோணுச்சு. அண்ட் ரைட்டிங்குமே கூட கொஞ்சம் அந்த கேரக்டராக கேரிகேச்சராகவே காட்ட ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ணனாக வர ராஜேஷ் பாலச்சந்திரன், அண்ணியாக வர இஸ்மத் பானு, குலிகாக வர தேவதர்ஷினி, தாத்தாவாக வர எம்எஸ் பாஸ்கர், அம்மா ஆதிரா, அப்பா ஜெயக்குமார், இந்திவாதியார் அனந்த்சாமி, பாசா வர ராஜு, டாக்டர் கேரக்டர் நடிச்சவர்னு பிரதானமான ரெண்டு கேரக்டர்ஸை தாண்டி படத்துடைய ஒவ்வொரு ஆக்டருமே இந்த கதை உலகத்துக்கு நல்ல சப்போர்ட்டிங் பில்லர்ஸாக இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை முழுமையாகிறாங்க. கேரக்டர்ஸ் நல்லா எழுதப்பட்டிருக்கிற மாதிரியே அவங்க பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. யாமினி யக்னமூர்த்தியோடைய விஷுவல்ஸ் படத்துடைய முக்கியமான எக்ஸ்ட்ராக்டர். படமே ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாம். டேரக்டருக்கு ஓசிடி போல இருக்குது, அவ்வளவு துல்லியமாக ஒவ்வொரு ஃப்ரேமையும் பிளேஸ் பண்ணியிருக்காரு. லைட்டிங், கலர் ஸ்கீம்லாம் ரொம்ப ப்ரிசைஸாகவே இருந்துச்சு. ஆல்சோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடக்ஷன் டிசைன் டீம், ராம் சரண் தேஜ் லபானி தான் அதுக்கு பொறுப்பு சிறப்பு. காஸ்ட்யூம் டிசைனர் பூர்ணிமாவும் படத்துடைய விஷுவல்ஸுக்கு அடக்க சேர்த்துருக்காங்க. ஷான் ரால்டனுடைய பின்னணி இசை செகண்ட் ஹாஃபில் படத்துடைய நரேஷனுக்கு டோனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டூ மச்சாகவே வாசித்து தள்ளியிருக்காரு. பாடல்கள் எல்லாம் கேட்க நல்லா இருந்தாலுமே கூட ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் அதை யூஸ் பண்ணதை தவிர்த்துருக்கலாம். டைட்டிலில் இந்தியாவில் பெண்கள் உரிமை சம்பந்தமாக முக்கியமாக நடந்த சட்ட ரீதியான அரசியல் ரீதியான விஷயங்களை பற்றின ஹெட்லைன்ஸ் வருது. கூடவே இந்தி திணிப்பு போராட்டம், தேசிய மொழி சம்பந்தமான ஹெட்லைன்ஸும் வருது. இதெல்லாம் மாறி மாறி வருது. பட் படம் சொல்ல வர மெசேஜும் இதுதான், ஹிந்தி திணிப்புங்கிறத அண்டர் கரண்ட்ல வச்சுக்கிட்டு பெண்கள் மேலே காலங்காலமாக நடக்கிற திணிப்புகளை பற்றி பேசுகிற கதை தான் இது. என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கஷ்டப்பட்டு பாஸ் மார்க் வாங்கும்போது செகண்ட் ஹாஃப் ஈஸியாக ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுது. வள்ளுவன்பேட்டைங்கிற ஊர், அங்கே இந்த கதைக்கு தேவையான முக்கியமான கேரக்டர்ஸ், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், இப்படி செட்டப்பாக முதல் 20 மினிட்ஸ் வரைக்கும் பெருசாக நம்மளை யோசிக்க விடாமல் கதை சொல்லப்படுது. பட் அங்கேருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறதே புரிஞ்சிக்க முடியல. இது இந்த படத்துடைய முதல் பிரச்சனை. தென் டோனலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா, டார்க் காமெடியா, ஸ்பூஃபா இல்லை ட்ராமாவான்னு எதுவுமே புரியல. ஒரு கேரக்டருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுது, அடுத்த செகண்டே ஒரு சோக கீதம் உடைய பின்னாடி ஓடுது. 3-4 நிமிஷத்துக்கு அந்த கேரக்டர் விதவிதமாக ஃபீல் பண்ணுறத அந்த சாங் மண்டேஜில் காமிக்கிறாங்க. ஆனால் பின்னாடி வர அந்த பாட்டு ஆப்பு வச்சா தெரியாது, மண்டல விழுந்து தேங்கான்னு ஃபன்னியாக லிரிக்ஸோடு வருது. ஸோ இந்த சுச்சுவேஷனை நாம் சீரியஸாக எடுத்துக்கணுமா இல்லை காமெடியாக பார்க்கணுமா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்த சின்ன மாண்டேஜை வச்சு தான் படத்துடைய எமோஷனல் கோரையை பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த எமோஷனல் விஷயமும் எஃபெக்டிவாக இல்லை. படத்துடைய கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் கதையை இழுத்தடிச்சு கொண்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலாகவே படத்தில் அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது மிஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. படத்துடைய ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப தெளிவான மெச்சூரான கேரக்டராக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. செகண்ட் ஹாஃபில் யார்கிட்ட பேசினா வேலை நடக்குமோ அவங்ககிட்ட பேசாமல் வேறு வேறு வழிகளை அவங்க தேடுறாங்க. அது அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா எப்படியும் கடைசியில் அவங்க அதே பாயிண்ட்டு தான் திரும்ப வராங்க. அண்ட் படத்தில் சொல்லப்படுற மெசேஜ்
பிரீச்சியா இல்லைனாலுமே கூட சும்மா நேம் சேக் சொல்லப்பட்ட மாதிரி தான் இருந்தது. பட் ஒன்ஸ் இதுதான் கதை அப்படிங்கிறது தெளிவானதுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் சுவாரஸ்யமாவே நகருது. ரெண்டு மூணு பெரிய சீக்வன்சஸோட ஹியூமருமே கூட எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் வர சேலஞ்சஸ், அதை அவங்க ஓவர் கம் பண்ண போடுற ஐடியாஸ், அந்த ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வர சிக்கல்கள், அதே மாரி அவங்க அதை நடத்தி காட்டுற விதம்னு அடுத்தடுத்து வேகமாகவே கதையை சொல்லிடுறாங்க. எமோஷனலான காட்சிகளில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் எஃபெக்ட், சில இடங்களில் வசனம் பேசப்படுற விதம், லெட்டர் படிக்கும்போது கேரக்டருடைய முகம் அதில் தெரிகிற விதம்னு 60s 70s தமிழ் படங்களுக்கு ஹோமாஜ் மாதிரியே நிறைய எலிமெண்ட்ஸ் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கமல்ஹாசனுக்கான 1-2 ரெஃபரன்ஸும் நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. படம் முழுக்க நிறைய ஸ்மார்ட்டான ஹியூமர் ஐடியாஸையும் இயக்குனர் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு இடத்துல வந்து அந்த காந்தார் மியூசிக் செம்மையாக இருந்தது. கோழிங்கிற கேரக்டர், பேங்க்ல ஒர்க் பண்ண சுனில் கேரக்டர், கீர்த்தியோட அண்ணி கேரக்டர் பேசுகிற டயலாக்ஸ், இன்டர்வல் பாயிண்ட்ல ரவீந்திராவுடைய கேரக்டர் பேசுறதா கீர்த்தி இமேஜின் பண்ற அந்த விஷயங்கள், இந்திய எக்ஸாம் மேட்டரை கதைக்குள்ள கொண்டு வந்த விதம், கிளைமேக்ஸ்ல வர பிரச்சனையை கீர்த்தி டீல் பண்ற விதம்னு ஹியூமர் மட்டும் இல்ல ரைட்டிங்குமே கூட ஸ்மார்ட்டாவே இருந்துச்சு. பர்டிகுலரா படத்துடைய இந்த கடைசி 20 நிமிஷம் நான் ஸ்டாப் காமெடி தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. மொத்தத்துல இந்த ரகு தாத்தா கண்டிப்பா குட் ஹவ் பீன் பெட்டர், அதுக்கான ஸ்கோப் இருக்கிற களமும் கூட. பட் இப்போதைக்கு ஒரு சிம்பிளான, ஸ்வீட்டான, ஆர்ப்பாட்டம் இல்லாத பிளசண்டான ஒரு படம், மற்ற கேரக்டர்ஸை எந்த விதத்திலும் ஹர்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாத வகையில் படத்துடைய ஹியூமர் எழுதப்பட்டிருந்ததே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் கோஷன் ரொம்ப வீக்காக இருக்கு, ஹியூமரை வச்சு அதை ஈடுகட்டு ட்ரை பண்ணுறாங்க, அதை பெருசாக நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்க ஓகாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, ஃபேமிலியோடவே பார்க்கலாம். ஏ காவ் மே, ஏ காவ் மே, ஏ கிசான், ஏ கிசான், ரகு தாத்தா, ரகு தாத்தா.